என் இனிய நண்பர்களே, பேசுவது தங்கம் என்று வைத்துக்கொண்டால் மௌனம் வந்து பிளாட்டினம் என்று சொல்கிறார்கள். அப்போ தங்கத்தை விட பிளாட்டினம் விலை உயர்ந்தது. சந்தர்ப்பங்களை பார்த்து மௌனமாக இருக்க கற்றுக்கொள் என்று ஒரு புத்தகத்தில் படித்ததாக எனக்கு ஞாபகம். சந்தர்ப்பங்களை பார்த்து மௌனமாக இருக்க கற்றுக்கொள். பல இடங்களில் வந்து பேசுவதோட மௌனமாக இருப்பது வெற்றிக்கு வித்திடும். அதே சமயத்தில் எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேச வேண்டும். அப்போ பேசுகிற இடத்தில் பேச வேண்டும், பேசாத இடத்தில் நீங்கள் அமைதியாக மௌனமாக இருப்பதுதான் நல்லது அப்படின்ட்டு. அப்போ இன்னொன்று வந்து என்னென்னாக்கா, நீங்கள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் கவலையாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் புன்னகையை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். புன்னகை என்பது கவலைக்கு கொடுக்கிற மருந்து. நீங்கள் எப்பெல்லாம் கவலைப்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் மனதிலே உங்கள் உதட்டிலே புன்னகை வந்தால் நீங்கள் அந்த சந்தோஷத்தை உங்கள் கையில் பரவசப்படுத்தி கொண்டீர்கள், கையில் வைத்து கொண்டீர்கள் அர்த்தம். கவலையை விரட்டிவிட்டீர்கள் என்று அர்த்தம். அதுதான் சொல்கிறார் பாரதியார், எந்த ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் சிறந்த விடை மௌனம், எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை, எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை. சூழ்நிலைனா கவலை, இந்த மாதிரி கஷ்டங்கள், இதுக்கெல்லாம் வந்து எதிர்வினை என்னென்னாக்க புன்னகை.